குளிக்கணும். இந்த நோம்பு நோற்கிறதால கிடைக்க நன்மைகள் என்ன இருக்கு? பொதுவாக இப்போ இஸ்லாத்தினுடைய முதலாவது வந்து இஸ்லாம் ஒன்றை கடமையாக்கியிருந்தால் அதை நாங்கள் செய்ய முடியல. இப்போ நான் முஸ்லீம்கள் நாங்கள் அரவணைச்சி அழைச்சி ஒரு புரிந்துணர்வு எல்லா இனத்தவர்களையும் எல்லா இனத்தவர்கள் ஃபுல்லாக ஃபிட் பண்ணேன்னு செய்யும். அவனுக்கு தூக்கம் அந்த சிந்தனையும் அவனுக்கு எப்படி வெட்டலாம் இவனுக்கு எப்படி வெட்டலாம் அப்படிதான் பிள்ளையான சிந்தனைகள்லாம் தோணும். இது நோம்பு பிடிச்சி அதை பசியோடு இருக்கக்குள்ள அவனுக்கு என்ன ஏற்படும்? அடுத்தது குர்ஆன் சொல்லுவது என்னென்னா நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு விசேஷ சட்டென்று கதவு சட்டென்றலும் கதவோசைக்கும் சக்காத்து வருகிறண்டு பற்றான் ஓதுதலே தெருவெல்லாம் மணக்கும் அத்தனை அமல்களுக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து நிறைய பள்ளிவாசல் இருக்குது. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்திலையும் அடுத்த வந்து இலங்கையில் வந்து காத்தாங்குடியிலையும் மட்டும்தான் இந்த டிசைனை ஒத்த இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அதாவது காத்தாங்குடி பெரிய பள்ளிவாசலில் தான் நிற்கிறேன். இந்த டிசைனில் வந்து ரெண்டு தான் வந்து ரெண்டு பள்ளிவாசல் தான் இருக்குது. ஒன்று வந்து பாலஸ்தீனத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அடுத்தது வந்து இங்கே தான் இருக்குது, அதாவது காத்தாங்குடியில் தான் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல், காத்தாங்குடி பெரிய பள்ளிவாசல் சொல்லுவாங்க. நிறைய டூரிஸ்ட் மாதிரிலாம் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பள்ளிவாசல். இது இப்போ வந்து நோம்பு சீசன், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நோம்பு சீசன், அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரியான விசேஷமாக இருக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாலஸ்தீனத்தை வந்து ஒத்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் தான் இந்த காத்தாங்குடி பள்ளிவாசல். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நோம்பு சீசனால் வந்து நோம்பு வந்து இது பண்ணுவாங்க, அதாவது நோம்பு வந்து 6 மணிக்கு வந்து நோம்பு திறப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்படின்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறோம், வாங்க பார்ப்போம். காத்தாங்குடி நகரம் இது. இதான் வந்து ஈச்ச மரம், சாரி ஈச்ச எனது பேரிச்சம்பழம் பாருங்கள். இதான் இந்த மரம் தான் அது பேரிச்சம்பழம். இப்படி இருக்குது காத்தாங்குடிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து இதை காணலாம். அதாவது பேரிச்ச மரம் காயெல்லாம் வட்டிட்டாங்க நினைக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் காயெல்லாம் ஒன்றும் இல்லை. பள்ளிவாசலுக்கு முன்னுக்கே வந்து நாட்டு வச்சுருக்காங்க. பள்ளிவாசலில் பாருங்கள் இப்படி எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதான் பாருங்கள் காத்தாங்குடி பள்ளிவாசல் எப்படி இருக்குண்டு பாருங்கள், பா செம்மையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளிவாசல் உண்டு. இதான் முன்னுக்குள்ள நுழைவாயில். இது வெளில போகிறேன் கதவுலையே டிசைன்லாம் செதுக்கிடுவேன். அப்படி இது மேலே விட்டு பார்ப்போம். போகலாம் மேடம் மேலே. ஆ மேலே இருந்து அப்படியே கீழே பாருங்க எப்படி இருக்குண்டு. கீழே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நோம்பு சீசன்னால் பாருங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்து. இது மேலே பாருங்க எப்படி இருக்குண்டு. லைட்லாம் பாருங்கள் அப்படி இருந்து கீழே வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளைகள் வந்து மேலே போயிடலாம், அதான் பெண்கள் மாத்திரம் மேலே செல்ல முடியும். இதுக்கு மேலேயும் ஒரு மாடி இருக்குது, பார்த்தா தெரிய வரேன், இதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது. நான் வந்து ஆண்கள் போயிடலான்னு போட் போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு நோம்பு போகுது? 6 மணிக்கா? எத்தனை மணிக்கு நோம்பு திறப்பீங்க? 6:20. சிமெண்டாக வேறு என்ன சொன்னது, டைல்ஸ் மாதிரி. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து எவ்வளோ டிசைன் அழகாக இருக்குன்னு, இல்லை என்ன டிசைன் எனக்கு தெரியல, இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. இப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெயின் இது இருக்கு, மெயினாக வந்து ப்ரே பண்ணுற இடம். இப்போ முன்னுக்கு பாருங்கள், இதான் வந்து ப்ரே பண்ணுற இடம், இதான் வந்து மெயின். ஒருத்தர் தான் வந்து ப்ரே பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய லைட் பாருங்கள், லைட்டிங் அதில் பாருங்கள், இவ்வளோ பெரிய லைட்டிங் அப்பா, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதான் வந்து மெயினான இடம், இதான் வந்து மெயினாக வந்து ப்ரே பண்ணுற இடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்லாம் இருக்குது, எத்தனை மணிக்கு நோம்பு வந்துறதுக்கு வந்து டைமிங்லாம் போட்டுருக்காங்க. மேலே பாருங்கள், மேலே உச்சை பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கோபுரத்தை இப்படி இருக்குது, இதில் வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான லைட் கொண்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தூணும் வந்து ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள். இது இதெல்லாம் வந்து டைல்ஸ், மேலே எல்லாமே டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. லைட்டுகளை வரும், அவ்வளோ பெரிய லைட்டுண்டு, மேலே கூட இது எல்லாமே டைல்ஸ் தான். இதில் வந்து அந்த குரான் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு சிவர் எல்லாமே டிசைன் தான் போட்டிருக்காங்க. சிவர் எல்லா சிவர்லையும் ஃபுல்லாக வந்து டிசைன் டிசைனாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நோம்பு சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னே, இப்போ இந்த நோம்பு வந்து இப்போ எதுக்காக வந்து கொண்டாடுறாங்க, இதோட மகத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். பொதுவாக முஸ்லீம்களுடைய பிரதானமான 5 கடமைகள் இருக்கின்றன. ஒருவர் கலிமா என்கின்ற அந்த இஸ்லாத்திலே வந்து விட்டார், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த 4 பிரதானமான கடமைகள் நாங்கள் சொல்லுவோம். நோம்போட கடமைகள், 4 கடமைகள் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய 4 கடமைகள். இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா 4 கடமையில் ஒரு பிரதானம். ஒன்று தொழுகை, உங்களுக்கு தெரியும் தொழுகை சொல்லுவோம், தெரியும். இன்னொரு கடமைக்கு ஜகாத்துன்னு சொல்லுவோம், அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற வசதி படைச்சவங்க பொருளாதாரங்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும், அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கா, முறை இருக்கு. இன்னொன்று ஹஜ்ன்னு சொல்லுவோம், மக்காவுக்கு போவாங்க, அது ஒரு ஹஜ்ஜுடைய அமல். இந்த 3 சேர்த்துள்ள 4வது கடமை தான் இந்த நோம்பு. அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும்
முடியுமானவங்க கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். நோயாளிகள், பிரயாணிகள், அது மாதிரி வயது முதிர்ந்தவங்க இவங்கெல்லாம் அந்த நோன்பை விடலாம். அவளை சலுகை வழங்க பற்றி நோன்பு விடலாம். அது இல்லாமல் பருவ வயதை அடைந்து சகல ஆண்களும் பெண்களும் என்ன நோன்பு பிடிக்கணும். இந்த நோன்பு நோக்கிறதால கிடைக்கிற நன்மைகள் என்ன? பொதுவாக இப்போ இஸ்லாத்தினுடைய முதலாவது வந்து இஸ்லாம் ஒன்றை கடமையாக்கி இருந்தால் அதை நாங்கள் செய்யணும். அல்லாஹும் ரசூலும் ஒரு கடமையாக்கி இருந்தால் நாங்கள் செய்வோம். அதை தொழுகை அறிக்கலாம். தொழுகையுடைய முதலாவது குறிக்கோள், ஒவ்வொரு இபாதத்துடைய குறிக்கோளும் இறைவனுடைய கட்டளைக்கு நாங்கள் அடிபணிகிறோம். அதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது என்னென்னு கேட்டோம்னா அதில் பௌதீக ரீதியான பலனும் இருக்கு, அதாவது இம்மை பயன்களும் இருக்கு, மறுமை பயன்களும் இருக்கு. ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்குறோம். இம்மை பயன்களை நாங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு அல்லாஹ் பற்றிய உள்ள அச்சம் ஏற்படும்னு குர்ஆன் சொல்லுது. நோன்பு பிடிக்கிறதால அல்லாஹ் பற்றிய ஒரு நம்பிக்கை அதிகரித்து நம்பிக்கை அதிகரிக்கும், அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. ரெண்டாவது நாங்கள் பொதுவாக உலகத்தில் பார்த்தோம்னா இப்போ வசதி படைத்தவங்க ஏழைகள் இருக்காங்க. இப்போ வசதி படைத்தவங்க உண்மையாக ஏழைகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளையில, இப்போ நோன்பு பிடிக்கிறதுல என்ன செய்யும்டா, அவங்களுக்கு ஒரு பசிச்சு தாய்த்திருந்தா கிட்டத்தட்ட 14-16 மணித்தி ஆளுங்கள் பசிச்சிருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். பசிச்சிருக்கிற இவ்வளோ கஷ்டமா, தாய்த்திருக்கிற இவ்வளோ கஷ்டமா என்கிற உணர்வு வந்து என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க, உதவி செய்ய போவாங்க, அவங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க. இறக்கம் காட்டுவோம், வாரவங்களை துரத்தி அனுப்பாம பாருங்க, நம்மளை மாதிரி தான் மனுஷனுங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அப்படி ஒரு ஒரு காரணம் இருக்கு. அடுத்தது வந்து இந்த நோன்புடைய பயனாக நாங்கள் சொல்லலாம், உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம் ஒரு ஆரோக்கியம் கட்டணம். இப்போ இன்னைக்கு இதை நீங்கள் நீங்கள் விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த முஸ்லீம் அல்லாத வைத்தியர்கள் சயின்டிஸ்ட் அவங்க சில நோய்களுக்கான ட்ரீட்மெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க என்ன சொல்கிறாங்க. அப்போ சில வைத்தியர்கள் கூட ஃபாஸ்டிங் இருக்காங்க முஸ்லீம்களை போல. என்னென்னா அந்த அது அது நிறைய நீண்ட சப்ஜெக்ட், அது வைத்தியர்களோட நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. பசிச்சு தாய்த்திருக்கிறதும் உடலுக்கு என்ன செய்யும், ஒரு ஆரோக்கியத்தை நிறைய நோய்களுக்கு, இப்போ சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் சரியான முறையில் நோன்பு பிடிச்சாங்கன்னா அவங்கள நோய்கள் என்ன செய்யும், உடலுக்கு என்ன செய்யும், ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது நோன்பு. பொதுவாக அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் எப்படின்னு சொன்னா, இந்த நோன்பு பிடிக்கிறது உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும், உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும், உள ரீதியானவும் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இறைவனுக்கு நான் கட்டுப்படுறமே என்று சொல்லி அதிகமாக இந்த நோன்பு பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, ஏன்னா பள்ளியோட தொடர்புள்ளவங்களாம் இப்போ அப்போ பள்ளியோட வருவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், வேறு வேறு சிந்தனையோட வேறு வேறு கவலையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த நோன்பு என்ன செய்து ஒரு ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை ஒரு ஏற்படுத்துது. அதே மாதிரி இந்த நோன்பில் செய்யக்கூடிய சில இன்னும் பிரதானமான சில கடமைகள் இருக்கு. நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் வந்து ஜகாத்துல் ஃபித்ர்னு சொல்லுவோம். ஜகாத்துல் ஃபித்ர் எங்கன்னு ஒரு கடமை அரபு சொல்ல, அது அரபு வசனம், அது ஜகாத்துல் ஃபித்ர்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஏழைகளுக்கு சதக்கா செய்வன், சாப்பிட்றதுக்கு அரிசி கொடுக்கணும், அந்த பிரதான உதவி மாதிரி உதவி மாதிரி செய்யும். அப்போ அப்படி ஒரு கடமையும் என்னது இந்த இந்த நோன்புல இருக்கக்கூடிய ஒரு கடமை நன்மையாக நாங்கள் பார்க்கலாம். அதுபோல் இந்த நோன்புல நாங்கள் அடுத்தவர்களை புரிந்து கொள்வது, அடுத்தவர்களுடைய இரக்கம் காட்டுறது, நேசம் கொள்வது, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்பு, நல்ல பண்பாடுகளை, ஒழுக்க விழுமியங்களை இந்த நோன்பின்னு செய்யும். இப்போ ஒரு மணி கற்றுத்தருது, இப்போ அதிகமாக சாப்பிட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ண என்ன செய்யும், அவனுக்கு தூக்கம், அந்த சிந்தனையும் அவனுக்கு எப்படி வெட்டலாம், இவனுக்கு எப்படி வெட்டலாம், அப்படி தான் பிள்ளையான சிந்தனைகள்லாம் தோணும். இது நோன்பு பிடிச்சி அந்த பசியோடு இருக்கக்குள்ள அவனுக்கு என்ன ஏற்படுதுன்னா ஒரு ஒரு திறந்த ஒரு மனசு, ஒரு திறந்த ரீதியான ஒரு 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 தூரத்து பார்வையோடு அவனுக்கு ஏற்படுது. அப்போ அந்த வகையில் அவன் என்ன செய்கிறான், நோன்புங்கிறது அந்த வகையிலையும் நாங்கள் பிரயோசனமாக பார்க்குறோம். அடுத்தது குர்ஆன் சொல்லுது என்னென்னா, நோன்பு பிடிக்கிறவங்களுக்கு விசேஷமான ஒரு சுவர்க்கம் இருக்கிறதா சொல்லுது. எப்படி விசேஷமான ஒரு சுவர்க்கம், அதாவது இப்போ எங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் இந்த உலகம் மனுஷன் மரணிச்சிருவான், மரணிச்சதுக்கு பிறகு எல்லோரும் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுவாங்க, கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பப்படுவாங்க. இப்போ நோன்பு பிடிக்காங்களே, அந்த நோன்பு பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் விசேஷமான ஒரு சுவர்க்கம் இருக்குது, அதில் பேர் ரையான், அரபு சொல், அரபு சொல் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவர்க்கத்தை இறைவன் எங்களுக்கு வச்சிருக்கான். நோன்பு பிடிக்கிறதால உள்ள ஒரு பெனிஃபிட், ஒரு நன்மை, ஒரு நன்மை. அந்த அந்த சுவர்க்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான்,
வச்சிருக்கிறான் என்று இப்படி நாங்கள் பௌதீக ரீதியாகவும் மறுமையை அடிப்படையாக கொண்டும் நிறைய பிரயோசனங்களை தரக்கூடிய ஒரு இபாதத் ஒரு வணக்கம் தான் நோன்பாக இருக்கிறது. ஆனால் பருவ வயது அடைந்த ஒவ்வொருத்தரும் பிடிச்சாகணும், பிடிக்காமல் விட்டால் அது குற்றம், குற்றம் அதுக்குரிய தண்டனைகள் மறுமையில் அவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சாகணும். இல்லை, நான் சொன்ன மாதிரி நோயாளிகள், பிரயாணிகள், வயது முதிர்ந்தவர்கள், அது மாதிரி பெண்களில் வந்து அவங்களுடைய மாதவிடாயுடைய காலத்தில் பிடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்க தேவையில்லை. அவங்களுக்கு சலுகைக்கு அவங்க பெரிதொரு நாளில் பிடிச்சிக்கொள்ளணும். எத்தனை நாள் பிடிக்கணும் இந்த நோன்பு? நோன்பு வந்து சரியாக அரபு மாதத்தில் 12 மாதங்கள் இப்போ நாங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்கிற மாதிரி முஹர்ரம் சஃபர் ரபியுலவோ ரபியுல்லாஹர் ஜமாதுருலா ஜமாதுல்லாஹர் ரஜப் ஷபான் ரமலான் மாதங்கள். இந்த மாதங்களில் ரமலான் மாதம் என்கிறது நோன்பு பிடிக்கிற மாதம், 4ஆம் மாதம் இல்லை. முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் ரபியுல்லாஹல் ரஜப் ஷபான் ரமலான் 7ஆம் மாதம் 7வது மாதம் 7ஆம் மாதம் அதனால ரமலான் ஷவ்வால் துல்காதா துல்ஹிஜ்ஜா அப்போ அந்த அந்த மாதங்களில் எத்தனை நாள் வருது? 12 மாதங்கள் வரும். இந்த மாதத்தில் வந்து 29 வரும் 30 வரும் முப்பது நாட்களும் என்ன செய்வாங்க சகலரும் நோன்பு பிடிக்கணும். இப்ப அந்த மாதவிடாயுடைய காலத்துல ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் விடுபடும் நோன்பு. அவங்க விடுபட்ட நோன்பை அந்த பெருநாள்லாம் கழிச்சது பிறகு அடுத்த ரமலான் பாலக்குள்ள பிடிக்கணும். அவங்க பிடிக்கலாம் அந்த விடுபட்ட பிரயாணிகள் விடுபட்ட நோன்புகளை பிடிக்கணும். பிடிக்கணும் அவங்க என்ன செய்வாங்க அந்த முடிச்சதுக்கு பிறகு பிடிப்பாங்க. அப்ப கட்டாயம் நோன்பு பிடிக்கணும்ங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு கட்டாயமான அவசியமான ஒரு கட்டளை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சவுதி போன நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தான் பஸ் நோன்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நோன்பு நோன்பு பிடிக்கிறதும் நோன்பு திறக்கிறதும் ஒரு வணக்கம். நோன்பு பிடிக்கிறேன்னு சொன்னால் சுபகுடி அதிகாலை உதாரணமாக 4:45 இப்போ 4:47 அந்த நேரத்துக்கு முதல் நாங்கள் ஒரு சின்ன சாப்பாடை சாப்பிட்டோம், என்னது சோறையோ அல்லது என்ன நம்ம பிடிச்சி சாப்பிடும் லேசாக சாப்பிடலாம், எதுவும் சாப்பிடலாம், ஏதாவது சாப்பிடலாம். சாப்பிட்டு பிடிக்கிற அந்த அது ஒரு பறக்கத்து ஒரு அபிவிருத்தி உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும் என்று வந்திருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. அதுபோல் நோன்பு திறக்குன்ற போது இப்போ 6:15 இப்போ அதான்னு சொல்லுவாங்க மகரிபுடைய சூரியன் மறையிற நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரம் வரைக்கும் நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கோம். திறக்கிற போது நாங்கள் என்ன செய்வோம் ஒரு பேரித்தம்பலமும் தண்ணீரையும் குடித்து நோன்பு திறக்கிறதும் ஒரு வணக்கம். அப்போ அது உடலுக்கு அதுவும் ஆரோக்கியம். வேற சாப்பாடுகளை சாப்பிட்டோன்னே சில நேரம் பசிக்கு தாய்ச்சி இருக்கிற உடலுக்கு திடீரென்று பீஸாவையும் பர்கரையும் சாப்பிட்ட மாட்டே என்ன செஞ்சிருக்கோம். நபிகள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முறை என்னண்டா பேரித்தமரும் தண்ணீரும் குடித்தா நோன்பு சிறப்பான். ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய பிரதான உணவாகவும் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த ரொட்டி பேரிச்சம்பளம் இதுகள் இப்போ நாம தானே சோறு அது இது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றோம். அவங்களோட காலத்தில் பிரதானமாக இருந்தது ரொட்டி பேரிச்சம்பளம், பேரிச்சம்பளத்தை ஊற வச்சு தண்ணியாக குடிப்பாங்க, அப்படியான உணவுகள் தான் நிச்சயப்படுது கலந்துச்சு. அந்த வகையில் பேரித்தம்பளம் தண்ணியும் குடிச்சு நோன்பு திறக்கிறது ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக இஸ்லாம் பார்க்குது. நாங்கள் இதில் பிரதானமாக இஃப்தார் அந்த நோன்பு திறக்கிற நிகழ்வுக்கு முஸ்லீம் அல்லாதவங்களை எல்லாம் அழைச்சி எல்லாரும் வரலாம். எல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு இஃப்தார் செய்கிறது நோன்பு திறக்க வைக்கிறது அப்படியான நிகழ்வுகள் நாங்கள் செய்கிறோம். எங்களோட பள்ளியிலே விசேஷமாக இந்த பள்ளியில் நான் முஸ்லீம்களை நாங்கள் அரவணைச்சி அழைச்சி ஒரு புரிந்துணர்வு எல்லா இனத்தவர்களையும் எல்லா இனத்தவர்களையும் அழைச்சி நாங்கள் ரமலான்ல அப்போ ஒரு புரிந்துணர்வு ஒன்று ஏற்படும் தானே நோன்புல நோன்புட மகிமைகள் மகிமைகள் தெரியும். நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் எங்கிற விஷயங்களை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். இப்படியான விஷயங்கள் நடக்கு. அல்லக்ஸா பெரிய ஜும்மா பள்ளி வாயிலிரு வளாகத்திலிருந்து இக்கவிதை 2024 மார்ச் 23 ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. இல்லாதோரை தேடாதீர், எதிர் வீட்டில் ஏனில்லை. இல்லாதோரை தேடாதீர், எதிர் வீட்டில் ஏனில்லை. இல்லம் அழகன்றா இறங்க மனமில்லை. இல்லம் அழகன்றா இறங்க மனமில்லை. சட்டி மூடியே இருக்கும் சகருக்கு உணவிருக்கா. சட்டி மூடியே இருக்கும் சகருக்கு உணவிருக்கா. குட்டிமகள் சண்டையிலே சிறு கட்டிச்சோறு பார்த்திருக்கும். சிறு கட்டிச்சோறே பார்த்திருக்கும். இஃப்தாரு கஞ்சி தான் என்னாலும் முன்னுணவாய் எப்போதும் இவ்வீட்டில் எல்லோருக்கும் காத்திருக்கும். இஃப்தாரு கஞ்சிதான் என்னாலும் முன்னுணவாய்
இப்போ எப்போதும் இவ்வீட்டில் எல்லோருக்கும் காத்திருக்கும். பெட்டிசி பாதி பங்கீட்டில் பேத்திக்கும் பங்கு போகும். பெட்டிசி பாதி பங்கீட்டில் பேத்திக்கும் பங்கு போகும். கடையிலிருந்து வரும் கணவருக்கும் கடைசி பங்கு காத்திருக்கும். கடையிலிருந்து வரும் கணவருக்கும் கடைசி பகுதி காத்திருக்கும். பெருநாள் வருகுதென்று பெருநாள் வருகுதென்று பிற்பத்தில் சண்டை வரும். பெருநாள் வருகுதென்று பிற்பத்தில் சண்டை வரும். சின்னாளுக்கு சொல்வார் சில நாளில் சட்டை வரும். சின்னாளுக்கு சொல்வார் சில நாளில் சட்டை வரும். சட்டென்றலும் கதவோசைக்கும் சட்டென்றலும் கதவோசைக்கும் சக்காத்து வருகுதண்டு பட்டன்றோடுவார் அதியாக்காரர் கெதியா கேட்டு நிற்பார். சட்டென்று கதவு சட்டென்றலும் கதவோசைக்கும் சக்காத்து வருகுதண்டு பட்டண்டோடுவார் அதியாக்காரர் கெதியா கேட்டு நிற்பார். திருக்குர்ஆன் ஓதுதலே திருவெல்லாம் அணக்கும் அத்தனை அமல்களுக்கும் அவள் தாய் உடனிருப்பாள். திருக்குர்ஆன் ஓதுதலே தெருவெல்லாம் அணக்கும் அத்தனை அமல்களுக்கும் அவள் தாய் உடனிருப்பாள். ஏழை தேடி அலையாதீர். எதிர் வீட்டில் இருப்பார் எதுவுமே கிடைக்காத நிலையில் இருப்பார். ஏழை தேடி அலையாதீர். எதிர் வீட்டில் இருப்பார் எதுவுமே கிடைத்திடா நிலையில் இருப்பார். திருமறை போதனையும் இறந்து வாழாதோரை இனங்கண்டு உதவுதலே ஏற்றமிகு அமல் என்கிறது. திருமறை போதனையும் இறந்து வாழாதோரை இனங்கண்டு உதவுதலே ஏற்றமிகு அமல் என்கிறது. வெளியூரில் தொழில் புரியும் வேந்தர்கால் விடுமுறையில் வந்திங்கு விழலுக்கு இறைக்காதீர். வீடு தேடி பகிருங்கள். வெளியூரில் தொழில் புரியும் வேந்தர்கால் விடுமுறைக்கு வந்திங்கு விழலுக்கு இறைக்காதீர். வீடு தேடி பகிருங்கள். பூட்டு போட்ட கதவெல்லாம் பூரணப்பட்ட வீடல்ல. முட்டுகின்ற வறுமைக்கும் முகம் காட்ட முத்துக்கிழங்கு. பூட்டு போட்ட கதவெல்லாம் பூரணப்பட்ட வீடல்ல. முட்டுகின்ற வறுமைக்கும் முகம் காட்ட முத்துக்கிழங்கு. இறைக்கின்ற கிணறுகளில் இறையோனின் அருள் நிறையும். இறைக்கின்ற கிணறுகளில் இறையோனின் அருள் நிறையும். மறைக்கின்ற செல்வமே மருந்துக்கு செலவாகும். மறைக்கின்ற செல்வமே மருந்துக்கு செலவாகும். பொருளேற்றம் கிட்டுதலோ பேரன்புடையோன் பேரருளே. பொருளேற்றம் கிட்டுதலோ பேரன்புடையோன் பேரருளே. சீரான ஹதியாவே நதியாகும் கபருக்கு நாளை அது ஒளியாகும். பொருளேற்றம் கிட்டுதலே பேரன்புடையோன் பேரருளே. சீரான ஹதியாவே நதியாகும் கபருக்கும் அது நாளை ஒளியாகும். நன்றி. Are you?